என்ன துர்மணி இது? என்ன பேசுறவன போட்டு செஞ்சாங்க உனக்கு? என்ன அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க? வாங்கி நல்லா மூணு முடக்கு உட்கார்ந்துட்டு அப்படி குடி, அப்பதான் உனக்கு எல்லாம் அறிவு வருது. பொம்பளை என்ன அங்க இருந்து மதுரையில இருந்து பேக்க அதுக்கிட்டு பறவைக்கு வந்துட்டா என்னையும் பாருங்க, எப்படி இதையும் பாருங்க. பொம்பளைய கட்டி கொண்டு குடும்பத்துல விளக்கு ஏத்து விட்டுச்சுன்னு வச்சுக்க, உன் மாமியா ஆத்தா திலகச்சரி விளக்கு ஏத்துன்னு சொல்லு. ஆமா, போய் விளக்கத்தான் ஏத்துவேன், விளக்கு ஏறியாது. அப்புறம் வீடு தீ பிடிச்சிடும். நீங்க எப்படி அகட்டிக்கிட்டு கிடக்குறியாடி? அப்படி அகட்டாத ஏன் ராசி உனக்கு விரிச்சக ராசியா? என்ன வண்டியில படிச்சு கிடந்தாலும் விரிச்சு கிடிச்சா கிடக்குற, கொட்டாய்க்குல படுத்தாலும் விரிச்சு கிடிச்சா கிடக்குற, எங்கட போனாலும் சங்கத்துக்கு போனாலும் விரிச்சு கிடிச்சா கிடக்குற. ஆமா, அப்பதான் எனக்கு வருவோம். என்னது? அதுதான் வரும். என்ன அது? ஆஹா, பேச்சே பார்வையே ஒரு மாதிரியா சென்னைக்கு திரிதான் நினைக்கிறேன். பொறுமையா இருக்கும். நீ இதே ஜாக்கிரதை, என்ன தொட்டு தொட்டு பேசுறியா? தொட்டு தொட்டு பேசுறேன்னா உனக்கு கண்டவுடன் பேச முடியாம சொல்லுங்க. சரி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, 5:30 வரைக்கும் பறவையில நீ தான் என் பொண்டாட்டி. அதுக்கு மேல வச்சுட்டு நான் ஓட்டணும். ஏ, அதுக்கு மேல திரும்பிடா, திரும்பிடா. அதுக்கு மேல உன் புருஷனுக்குதான் பொண்டாட்டிங்க. வர்ற பட்டியக்கல் மாதிரி அப்பா முடியலப்பா. ஏ, விளங்கல. என்னமா அப்பா, இந்த நாடகத்துக்கு வர இது ஒண்ணுதான் மிச்ச மாத்தியாரு, வேற எதுவும் இல்ல. ஏமா, அது என்னதுல பின்னாடி இந்த கயிறு தூக்கு போடுறதுக்கா? இந்த கயிறு இருக்கு, அதுதான் பேசன். பேசனா? இங்க பாருங்க, அம்புட்டு லூசு. இந்த ஜாக்கெட்டை பாருங்க, கண்டாதி எதுக்குடி போட்டு தெரியல? அது ஜாக்கெட் இல்லையா, உள்ள போட்டு கூட சிமீஸ். என்ன பறவையில இருக்கிற அம்மியில வச்சு அரைச்சு இதுல அப்படின மாதிரி இருக்கு. எதுல அப்படின மாதிரி? எதுலயோ அப்படின மாதிரி இருக்கு. அப்படிங்கிற அதுல அப்படின்னா பொம்பளை அகற்றிக்கிட்டு கேட்க ஒடிக்கிட்டு இருந்து பொம்பளை. இதுதான் அடக்கம். எது இது? இதுவா? ஆமா. ஆமா, எங்க இதெல்லாம் ஒடுக்கம் தெரிஞ்சு வச்சு. எப்படி நீ பறவையில இருந்து வீட்டுக்கு போகும்போது பிள்ளையோட தான் வீட்டுக்கு போவேன், தெரிஞ்சு வச்சு. இப்படி திருந்தேன் வந்துக்க, யாராவது தூக்கி போட்டு நீ கும்பாபிஷம் பண்ணி போடுவாங்க, யாபம் வச்சுக்க. அப்படியெல்லாம் இல்ல, அங்க பாரு, எனக்கு தனி ரசிகர்கள் இருக்குது. பொம்பளை பொம்பளை மாதிரி நில்லு முதல்ல. பொம்பளை என்ன, யார் அது பொம்பளை? நீ பொம்பளை இல்லையா? தெரியாதே எனக்கு. அப்பவே சந்தேகமா இருந்துச்சு. அவசியம் குடும்பம்னா என்னவா எனக்கு தெரியாது.
தங்கச்சிக்கு குண்டில சிலந்தியா நீங்க சொன்ன மாதிரி சாலை நான் இப்படித்தான் போட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, நான் வண்டியில போகும்போது இந்த முந்தியில அதை அப்படியே இழுத்து விட்டுருச்சு. அதனால அதுல இருந்து நான் சாலை போடுறதெல்லாம் விட்டுட்டேன். இந்த மைக்கு சாமான கேக்குதான் பார்த்தேன். ஆமா, அதுதான் கேக்கல, தொங்கிக்கிட்டே தெரியுது. அதனால இது சரியா இருக்கான்னு பார்த்தேன். சரி சரி, அதுக்கப்புறம் வாங்க உங்க பஞ்சாயத்துக்கு வாங்க. அமைதியா நீ ஒரு ஆளு சொல்றதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமைதியா உட்கார்ந்துருக்காங்க இவங்க எல்லாருமே எனக்காக ஒரு ரசிகமன்றம் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லையா?
இல்லையா? அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த அங்க ஒருத்தர் இருக்கார் பாருங்க. ஆமா, இந்த அங்க ஒரு மீசக்காரர். ஆமா, சுங்குடி சுப்பு. அவர் வந்து என்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, அவருக்கு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? லாலி லாலி லாலோ, லாலி லாலி லாலோ, லாலி லாலி லாலோ.
வாரம் அவுட்றேன்னா நீ என்ன பிடிச்சமா ஆடுனதாலே அண்ணா நல்லா ஆடிப்போம். நீ பிடிக்கிற என்னமா இடிக்குது. ஆமா அடி நாக்கல் கண்ணே என்னடி தண்ணி நாங்களே கஷ்டப்பட்டு என் தங்கச்சிக்கு ஒரு பட்டன் வாங்காம இது டெஸ்ட்ல முடிச்சு போட்டு வச்சிருக்கான். உன்னைய பார்த்தவன எனக்கு காதல் எப்படி பண்ண காதல் சொல்லவா Thank you.
சொல்லுடா சொல்லு. மாமா தானே? மாமா தானே? மாமா, அந்த காலத்துல பொம்பளைங்கலாம் மாமா வீட்டுக்காரர் சாமி தானே சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு சாமி பாட்டு பாடணுமா? சாமி பாட்டு பாடணுமா? நீ அம்மா அம்மா சொல்ல இல்ல பொண்டாட்டிய புரிக்கிற Oh,